village KARI SORU YouTube viewers anaivarukkum vanakkam. Namma kadaiyilla chicken fried rice saapturpom, egg fried rice saapturpom, perumbalum mutton fried rice saapturukka maatom. Adanalae innikku namma viewers kaga Schezwan mutton fried rice seiyaporum. Indha video arumaiya varapodu. Tip pannama todarndhu paarenga. Vaanga samaikkalam. Appa saapadenga na ungalukku kodunga. கொஞ்சம் நல்லா கல்ல தள்ளி ஆள் சைடில் அடிக்கும்ல மின்னடி மட்டும் போடாம சைடில் போட்டு வைக்கிறேன். கேரட்டையும் பீன்ஸையும் அவிக்க போறோம். கேரட் பீன்ஸ் வெந்துருச்சு, இப்ப எடுத்து தனியா வைக்க போறோம். செஸ்வான் மசாலாவுக்கு தேவையான பட்டை மிளகாயும் தக்காளியும் வேக வைக்க போறோம். பட்டை மிளகா சீக்கிரம் அவியணும்னா மூடி வச்சாதான் சீக்கிரம் அவியும், அதனால மூடுறோம். பட்டை மிளகாயும் தக்காளியும் வெந்துடுச்சு, ஆற வச்சு அரைக்க போறோம். ஆமாண்ணே சிவா, நல்லா அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே வாங்க. சிவா சாதம் வேக வைக்க தண்ணி வச்சிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் 3 கிலோ வேக வைக்க போறோம்.
தேவையான மட்டன் வெந்துருச்சு, இப்ப எடுத்து வெட்டி வைக்க போறோம். ரைஸ் வெந்துருச்சு, ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி வினிகர் ஊற்றுறோம். படத்தை எடுங்கப்பா. மாமாவுக்கு ஒரு பேர் வைக்காம இருக்கு. மாமாவுக்கு ஒரு நல்ல பேர் வைங்க திவ்யா. ஒரு பச்சை மாவு போடு. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். செஸ்வன் மசாலாவுக்கு தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கூட்டு, எல்லாத்தையும் அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறோம். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குவோம். வேக வச்சு அரைச்ச வரமிளகாவும் தக்காளியும் அதுல சேர்த்துக்கிறோம். ஆட்டுக்கறி சூப்பு அருமையா இருக்கு. என்ன பண்ணுது ஆட்டுக்கறி சூப்பு அருமை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். A few moments later. செஸ்வான் மசாலாவுக்கு சோயா சாஸ் கலக்குறோம். வினிகர் சேர்க்குறோம். செஸ்வான் மசாலாவுக்கு தேவையான டொமேட்டோ சாஸ் கலந்துக்கிறோம். தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கிறோம். அப்படியே தூக்கி ஊத்தலாம். ஆட்டுக்கறிய இப்ப ஃப்ரை பண்ணி வைக்க போறோம்.
நம்ம இப்போ செஸ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரைட் ரைஸு செய்ய போகிறோம். படுத்து விட்டு வா. நானும் ஒரு ஒரு ரைஸ் எவ்வளவுங்க? ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து. ரைஸுக்கு தேவையான முட்டைக்கோஸ், வெங்காயம், ஒரு ஆடு கிண்டிக்கிட்டே சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு. இப்போ ரைஸ் போடுறோம். அக்கா நீங்கள் ஒரு தட்டு எடுங்க. உங்களுக்கு மட்டன் ரைஸ்னா மட்டன் புஸ் சேர்த்துக்கலாம், சிக்கன் ரைஸ்னா சிக்கன் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், வெஜ்ஜுனா வெஜிடபிளோடு நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது மட்டன் ரைஸு. இப்போ மட்டன் சேர்க்குறோம். நாலு ரைஸுக்கு தேவையான மட்டன் சேர்க்குறோம். செஸ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு செஸ்வான் மசாலா கலக்கிறோம். நம்ம எந்த கலரும் எந்த எதுவும் சேர்க்காத வாசி இதான் இதோட ஒரிஜினல் கலர். இன்னும் சிவப்பு கலரில் இருக்கணும்னா இன்னும் கலர் பொடி சேர்த்துக்கலாம். பங்காளி, செஸ்வான் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பங்காளி. மாப்பிள, உங்களுக்கு சுவை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும் மாமா, அதனால வளர்த்து கட்டிட்டு இருக்கேன். சாப்பிடும் போது சிஸ்டம் பண்ணாது. மறந்துடாம